நிச்சயதார்த்தமான பொண்ணுக்கு லவ் லெட்டர் கொடுப்பாங்களா? எனக்கு உங்களை பத்தி எல்லாம் தெரியும். உங்களுக்கு தான் உங்க அக்கா மேனகாவை பத்தி எதுவுமே தெரியாது. உங்க அக்காவோட ஹஸ்பண்ட், அவங்களோட அழகான குழந்தை, இவங்களை பத்தி உங்களுக்கு தெரியுமா? எனக்கு தெரியும். அவங்க எல்லாம் எங்க இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? எனக்கு தெரியும். டெல்லியில, டெல்லியில. இதுக்கு மேலயும் நான் உங்களை சங்கடப்படுத்த விரும்பல. என் பேர் சிவா, நான் ஒரு மெக்கானிக். இங்கதான் டுப்ளிகேட் இருக்கேன், முருகேசர் நாயக்கர் மேன்ஷன். இந்தாங்க இந்த கவரை பிரிச்சு பார்த்துட்டு திட்டுறதுனாலும் நேர்ல வரலாம், பாராட்டுறதுனாலும் நேர்ல வரலாம். வரட்டுமா? அந்த பைக்காரன் தானே, அவனை ஒண்ணு செய்யலன்னு பாக்குறியா? செஞ்சிட்டேன். அவன் ஏதாவது லாரிலயோ பஸ்லயோ அடிபட்டு சாவான். எஸ், அவன் பைக் பிரேக் வயர கட் நீங்க பேசிக்க இருக்கப்பா, நான் பெட்டி வாங்கிட்டு வந்துடுறேன். என்னாச்சு? பசங்க சந்தேகத்தில் சுத்துறாங்க.
வெளியே நின்று பேசுவோமா? இப்ப சொல்லுங்க, ஏன் அழுறீங்க? உங்களுக்கு உங்களுக்கு ஒண்ணும் ஆகலையே. என்ன சொல்றீங்க? பைக்க வெளியில சர்வீஸ்க்காக பிரிச்சு போட்டிருக்கேன். ஏன் கேக்குறீங்க? வந்து பிரேக் ஒயர் கட்டாலியா? என்னடா வாங்கிட்டு வராம? இந்தா இந்தாங்க ஆதித்தாரன் பார். ஏன் சிரிச்சீங்க? எவனோ ஒரு தீ வெட்டி தடிய பிரேக் வயர் நினைச்சு லைட் வயரை கட் பண்ணிட்டான் மடைய. அது எங்க அப்பா தான். அந்த தீவெட்டி தடியரு மடையரு உங்க அப்பா சார். ஏ அவங்க அப்பா சாம்டா. சாரிங்க. ஏ அப்பாலஜிடா. நீங்க லவ் லெட்டரோட என்ன ஃபாலோ பண்றதா நினைச்சு எங்க அப்பா உங்க பைக் பிரேக் கட் பண்ணிட்டாரு. எங்க அப்பா செஞ்ச தப்புக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். சரியா போச்சு. உங்க அப்பா தப்ப சரியா செஞ்சிருந்தா இன்னைக்கு நான் காலிங்க. கொடுங்க. போடா. கண்ணை தொடச்சிட்டு சேர்க்கலாமே. எனக்கு நேர்மாச்சு, நான் வரேங்க. எப்போ? சீக்கிரமே. என் கல்யாண இன்விடேஷன் கொடுக்க வருவேன். சிவா, நான் உங்கள்கிட்ட ஒன்று கேட்பேன், உண்மையை சொல்லுவியா? நானும் ரொம்ப நாளாக கவனிச்சுட்டு தான் வரேன். நீ பாடுறிய பாட்டு உன்னை பார்த்த பின்பு நான் நானாக இல்லையேன்னு. அது அந்த திலோத்தமாவை நினைச்சு தானே? இல்லைன்னு சொல்லி உடனே நீ ஏமாத்திக்காத சிவா. காதல்ங்கிறது ஒரு காம்படிஷன். அதில் நீ முதல்ல ஏமாத்துறியா இல்ல அவ முதல்ல ஏமாத்துறாளா, அதான் போட்டி. உன் விஷயத்துல ஏமாறுவோம்னு தெரிஞ்சே நீ ஏமாற தயாராயிட்டடா. ஓய்யா ஓவரா பேசாத. நான் தான் இல்லன்னு சொல்லிட்டேன்ல. டேய் வேணாடா சிவா, அவ கல்யாணம் ஆக போற பொண்ணுடா. டேய் 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 இருடா. அப்ப ஏதோ யதார்த்தமா வந்தா போனா அவளையே நினைச்சு உருகாம உன் வேலையை பாடுற சிவா. டேய் இருடா. என்னங்கடா நீ, நானும் சாதாரண மெக்கானிக்டா, ரிப்பேர் பண்றதான் நம்ம லைஃபே. தரையில கால் வச்சு நடங்கடா. தரையில கால் வைனா மூஞ்சில கைய வச்சிட்ட. அந்த திலோத்தமா, திலோத்தமா பத்தி பேசாத. போடா பெரிய திலோத்தமாவும் உளுத்தமாவும் அப்ப சொல்றாங்க. இழுச்சவனடா. கண்ணதாசன் சொல்றாரு, பகையும் புகையும் கொஞ்ச நேரம் தான், எரியறத வெளியெடுத்துட்டா புகையறது தானா அடங்கிடும். தட்ஸ் ஆல். புகையா போக, நான் பாத்துக்கிறேன். இப்ப எல்லாம் போடு போ. என்னதாச்சு மிஸ், இவன் அந்த திலோத்தமாவ லவ் பண்றான், அது விஷயமா தான் எங்களுக்குள்ள சண்டையே. இதுல எதுக்குப்பா அவன் ரெண்டு பேருக்குள்ள சண்டை? யாராவது ஒருத்தர் விட்டு கொடுக்க வேண்டியதான. கிழிஞ்சது லம்பாடி லுங்கி. அவ ஏற்கனவே வேற ஒருத்தனுக்கு நிச்சயமான பொண்ணு மெஸ். அவளை போய் இவன் லவ் பண்றான், நியாயமா கேளுங்க? அவன் சொல்ற மாதிரி ஒண்ணு இல்ல மெஸ். என்கிட்ட பேசுறா? அப்ப மணமகளாய் உன்னை பார்த்த பின்னும் சிறையெடுக்க மனம் துடிக்கிறதே ஏண்ட பண்ண? அதுக்கு என்ன அர்த்தம்? இதுக்கு என்ன அர்த்தம்? டேய் நீ நினைக்கிற மாதிரி ஒண்ணும் நடக்காது. அடிச்சுட்டேன், மன்னிச்சிட சொல்லு. என்ன ஐயா, ஓகேயா? என் மனசு எவ்வளவு புண்படுச்சு தெரியும்ல. அதுக்காக புகை விட்டு ஆத்திக்காதே. அப்புறம்
இதை இப்படியே விட்டா விட்டு விட்டா ஒட்டி வச்சு பாத்துக்கிட்டு இருப்பாங்க, எரிச்சா கரைச்சு குடிச்சிருவாங்க. மூன்று முடிச்சு படம் போட்டிருக்கான். நீ போய் அந்த முடிச்சு அவுக்க போறியா? ரெண்டாவது ஆட்டத்துக்கெல்லாம் ஏண்டா தம்பி போற? உடம்ப கெடுத்துக்காத, போ படுத்து தூங்கு போ. சிகரெட்டு பிடிக்கிறது உங்களுக்கு பிடிக்காது, உங்களுக்கு பிடிக்காதுங்கிற விஷயம் ரஜினிக்கு தெரியாது. அந்த படத்துல ரஜினி நிறைய வாட்டி அதுவும் சிகரெட்டை தூக்கி போட்டு பிடிக்கிறாருங்கிற ஒரே காரணத்துக்காக மூன்று முடிச்ச படத்துக்கே பார்க்க கூடாதுன்னு நீங்க சொல்றது எந்த வகையில நியாயம்? வெளிய போட அண்ணா, வேலையை விட்டு அனுப்பிச்சிடாதீங்கண்ணா. நீ படத்துக்கு போ, ஊரு முடிச்சுக்கே போ. அப்படியா? சரிண்ணா. இந்த சென்டிமெண்டல் லுக் எல்லாம் வேண்டாம், போட போ. சரிண்ணா. போறேன்.